ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு கிளவுட் டைரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கார்லிக் தோசை. ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு பூண்டு தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: உரிச்ச பூண்டு 1 கப், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 5 மிளகு, 3 காஞ்ச மிளகாய். காஷ்மீரி மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், வெந்தயப்பொடி 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக ஊற வச்ச புளி, தேவையான அளவு உப்பு. ஒரு பேனில் 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்க பூண்டையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் மிளகு அண்ட் காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிடலாம். இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அது ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம வச்சிருந்த புளியையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், பேனில் நல்லெண்ணெய் விட்டு அது சூடானதும் கடுகு தாளிச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டூ மினிட்ஸ் கழித்து அதில் பொடி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். வெந்தய பொடி மட்டும் கடைசியாக ஆட் பண்ணலாம். இப்போவே ஆட் பண்ணால் கொஞ்சம் கசப்பு தெரியும். செவன் டு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சுருண்டு வர ஸ்டேஜில் வெந்தய பொடி அண்ட் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ண வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான். 1 மினிட் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஸ்பைசியான கார்லிக் தொக்கு ரெடி. இது இட்லி தோசைக்கு நல்ல சைட் டிஷ். சாதம் கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ பூண்டு தோசை பண்ண தவா சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா தின்னா தோசை வதக்கலாம். 20 செகண்ட்ஸ் கழித்து அது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க தொக்கை எடுத்து தோசை மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கார்லிக் தோசை.